தண்ணி வைத்து வழிபாடு பண்ணுதல் வந்து நைவேத்தியம் இருக்குதோ இல்லையோ அடுத்த பிரச்சனை. ஆனால் தண்ணி வந்து அங்கே எப்போவுமே இருக்கணும், அந்த தண்ணியை வந்து டெய்லி மாற்றணும். நைவேத்தியத்தில் வந்து வைக்கக்கூடாத பொருட்கள் அப்படிங்கிறது என்னென்னா பூண்டு, இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வந்து கருவேப்பிலை பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அவர் கல்யாணம் வந்து கருவேப்பிலையினால நின்று தான். உருளைக்கிழங்கு பூமிக்கு அடி விளையும் தன்மை உடைய நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதனால் அந்த உருளைக்கிழங்கை வந்து சாமிக்கு படைகளுக்கு வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். பெருந்தெய்வ வழிபாட்டில் வந்து பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க நைவேத்தியத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நைவேத்தியத்தை படைக்க மாட்டோம். லட்சுமி தேவிக்கு வந்து லட்சுமி தேவியும் சிவனும் ஒன்று தான். இவங்க ரெண்டு பேர் பால் பாயாசத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதனால இவங்களுக்கு வந்து பால் பாயாச நைவேத்தியமாக வைத்தல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். நைவேத்தியம் பண்ணும் போது வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெய்கள் தான் யூஸ் பண்ணணும். ஆன்மீக உலா நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். எப்போவுமே நம்ம வந்து விசேஷம் அப்படின்னு சொன்னால் நல்ல அழகாக வந்து அறுசுவை உணவோட பெரிய வாழை இலையாக போட்டு சாமிக்கு ஒரு படையில் வைப்போம். அதுக்கப்புறம் நாம் தான் சாப்பிட போகிறோம் அப்படின்னாலும் கூட அதில் என்னென்ன சேர்க்கலாம், என்னென்ன சேர்க்கக்கூடாது, குறிப்பாக நெய்வேத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்னாலே அங்கே என்ன இடம் பெறணும், என்ன இடம் பெறக்கூடாதுங்கிறது தான் இன்றைய நிகழ்ச்சியின் மூலமாக கிட்ட தெரிஞ்சுக்க இருக்கிறோம். இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நம்மளுடைய ஆன்மீக உலா அரங்கத்தில் இணைந்திருக்காங்க ஆன்மீக ஜோதிடர், நாடி ஜோதிடர், வாஸ்து நிபுணர், சித்தயோகி அகாடமிக்ஸ் மற்றும் சித்தயோகி பப்ளிகேஷன்ஸினுடைய நிறுவனர் ஜெயந்தி ரவி மேம். அவங்கள வரவேற்கலாம். வணக்கம் மேம். மேம், குறிப்பாகவே நெய்வேத்தியம் பண்ணுறதே வந்து பயங்கர விசேஷமான ஒரு விஷயம்தான் நம்மளுடைய வீடுகளில். அதுவும் குழந்தைகள் இருக்கக்கூடிய வீடுகள்னு வச்சுக்கோங்களேன், நெய்வேத்தியத்தில் என்னென்னலாம் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்கும். ஏன்னா கடைசியாக குழந்தைகளுக்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம், நாமளும் சாப்பிட தான் போகிறோம். அப்படிப்பட்ட நெய்வேத்தியத்தில் நம்ம என்னென்ன விஷயங்கள் சேர்க்கலாம், எதெல்லாம் சேர்க்கக்கூடாது? முதல்ல நெய்வேத்தியம் வந்து என்னென்னா லிக்விட் ஐட்டம் வந்து எப்போவுமே நம்மளுக்கு வந்து வச்சுருக்கணும். அந்த சாமி ரூமில் லிக்விட்னா தண்ணி, தண்ணி தண்ணி வச்சுருப்போம். அந்த தண்ணி வைத்து அதை வந்து ஒரு உபவாசம் மாதிரி எடுத்துக்கிட்டு அது சாமி கும்பிட்ற விஷயங்கள், அதாவது தண்ணி வைத்து வழிபாடு பண்ணுதல் வந்து நைவேத்தியம் இருக்குதோ இல்லையோ அடுத்த பிரச்சனை. ஆனால் தண்ணி வந்து அங்கே எப்போவுமே இருக்கணும். அந்த தண்ணியை வந்து டெய்லி மாற்றணும். மாற்றிட்டு அந்த தண்ணியை என்ன பண்ணலாம் அப்படின்னா செடிகளுக்கு துளசி மாடம் இருந்தால் துளசி மாடத்துக்கு ஊற்றலாம், இல்லாட்டா மருதாணி இருந்தால் மருதாணி செடிக்கு ஊற்றலாம். ஆனால் கால்படாத செடிகள் அந்த தண்ணியை வந்து ஊற்றிட்டு உடனே மறுநாள் அடுத்த தண்ணி வைக்கணும். தண்ணி இல்லாமல் உங்களுடைய சாமி ரூமில் வந்து இருக்கவே கூடாது. இதை வந்து இது முதல் நெய்வேத்தியத்தில் முதல் தண்ணியில் தான் ஆரம்பிக்கிற விஷயம். அடுத்தால பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியத்தில் வந்து வைக்கக்கூடாத பொருட்கள் அப்படிங்கிறது என்னென்னா பூண்டு, இந்த வெங்காயம், அதுக்கப்புறம் பெருமாளுக்கு வந்து கருவேப்பிலை பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா அவர் கல்யாணம் வந்து கருவேப்பிலையினால நின்று தான். அதனால் இப்போ அந்த கருவேப்பிலை பயன்படுத்தவே கூடாது அப்படிங்கிறது ஒன்று உண்டு. பெருமாளுக்கு வந்து கருவேப்பிலை மட்டும் பயன்படுத்தவே கூடாது. ஏன்னா கல்யாணம் சமயத்தில் வந்து அவருக்கு கருவேப்பிலை இல்லாமல் அந்த கொஞ்சம் டிலே ஆனதாக சொல்லுவாங்க. அதனால் பெருமாளுக்கு வந்து அந்த கருவேப்பிலையை வந்து ஒதுக்கி வைத்ததாக இருக்கும். அதனால் பெருமாள் நைவேத்தியம் பண்ணும்போது கருவேப்பிலை பயன்படுத்தக்கூடாது. அதேமாதிரி உருளைக்கிழங்கு வந்து பயன்படுத்தக்கூடாது. உருளைக்கிழங்கு வந்து பூமிக்கு கீழ் அடியில் வளையும் தன்மை உடையது. அது வந்து உருளைக்கிழங்கு பூமிக்கு அடியில் வளையும் தன்மை உடைய நிறைய விஷயங்கள் நம்ம பயன்படுத்த மாட்டோம். அதனால் அந்த உருளைக்கிழங்கை வந்து சாமிக்கு படைகளுக்கு வந்து நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதேமாதிரி பூண்டுங்கிறது வந்து நல்ல சக்தியும் வரக்கூடாது, கெட்ட சக்தியும் வரக்கூடாது. பூண்டு இருக்கிற இடத்துல அதாவது தீய ஆத்மாவும் வராது, நல்ல ஆத்மாவும் வராது. அப்போங்கும் போது அந்த பூண்டை வந்து நம்ம வந்து நம்மளுடைய அதாவது இந்த அதாவது பெருந்தெய்வம் அப்படிம்பாங்க இல்லையா, பெருந்தெய்வம்னா நம்மளுடைய விஷ்ணு பெருமாள், சிவன், பார்வதி, முருகர் இவங்கெல்லாம் பெருந்தெய்வங்கள். இவங்களுக்கெல்லாம் நம்ம பூண்டு பயன்படுத்தல் வந்து கூடவே கூடாது. இவங்க வழிபாட்டுக்கு வந்து பூண்டு வரவே கூடாது, வெங்காயம் வரவே கூடாது. அப்போ பெருந்தெய்வ வழிபாட்டில் வந்து பூண்டு, வெங்காயம், கருவேப்பிலை இதெல்லாம் பயன்படுத்தும் போது அவங்க நைவேத்தியத்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் தடையாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அந்த நைவேத்தியத்தை படைக்க மாட்டோம். இப்போது நம்மளுடைய சக்தி தேவி பார்வதி தேவி வழிபாடு பண்ணும்போது நம்ம வந்து சக்கர பொங்கல் வந்து அவளுக்கு ரொம்ப பிடித்த பதார்த்தத்தில் சக்கர பொங்கல் ரொம்ப பிடித்தது. அதனால் அவளுக்கு சக்கர பொங்கல் வைத்து தான் நம்மளுக்கு நைவேத்தியம் வைப்போம். பார்வதி தேவி சக்தி வடிவம், சமயபுரத்தால் மாரியம்மன் எல்லா தெய்வத்துக்கும் சக்கர பொங்கல் ரொம்ப பிடித்தது. அதனால் சக்கர பொங்கல் படைக்கிறோம்.
அதே மாதிரி லட்சுமி தேவிக்கு வந்து லட்சுமி தேவியும் சிவனும் ஒன்று தான். இவங்க ரெண்டு பேர் பால் பாயாசத்தை ரொம்ப விரும்புவாங்க. அதனால் இவங்களுக்கு வந்து பால் பாயாச நைவேத்தியமாக வைத்தல் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதே சமயம் பார்த்திங்கன்னா விஷ்ணு பெருமாளுக்கு நான் சொல்லிட்டேன், வரமண சாதம், கல்கண்டு சாதம் இதெல்லாமே பயன்படுத்தலாம். இந்த மாதிரி தெய்வங்களுக்கு வந்து நம்ம வந்து பிரிஞ்சி சாதம் வந்து முருகருக்கு, பிரிஞ்சி சாதம் இல்லை இந்த இது பிஸ்மிலாபாத்னு சொல்வீங்களா பருப்பு சாதம், அது வந்து முருகருக்கு எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து தெய்வங்களுக்காக நம்ம கொடுக்குற நைவேத்தியங்கள் இந்த நைவேத்தியங்களை கொடுக்குறோம். இந்த நைவேத்தியங்கள் வந்து தெய்வங்களுக்கு கொடுக்கும்போது வந்து நம்ம வந்து அந்த இடத்தை வந்து ரொம்ப தொடச்சி அந்த இடத்துல ஒரு முடி கூட இருக்கக்கூடாது. அதனால் நைவேத்தியம் பண்ணும்போது அந்த இடத்த நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வாழை இலை போட்டு வரிசையாக மனிதனுக்கு வைக்கிற மாதிரி, அதாவது அவங்க பக்கம் அவங்க அங்கே உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி எடுத்து அந்த நம்ம பக்கமாக வைக்கிற மாதிரி வைக்கக்கூடாது, அவங்க உட்கார்ந்து சாப்பிட்ற மாதிரி வைத்தீங்கன்னா தான் அந்த உணவு பரிமாறுதல் அது பரிமாறிட்டு அது செய்யணும். ஆனால் ஒரு உணவு சமைக்கும் போது கூட நீங்கள் அதை வந்து டேஸ்ட் பண்ணக்கூடாது, அது வந்து எந்த ருசியும் பார்க்கக்கூடாது, உப்போ காரம் எதுனாலும் அவங்களுடைய இதுதான். இந்த நைவேத்தியம் பண்ணும் போது வந்து நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் இந்த எண்ணெய்கள் தான் யூஸ் பண்ணணும். கடலெண்ணெய் பயன்படுத்தவும் கூடாது, அதே சமயம் இந்த மற்ற இந்த ரீஃபண்ட் ஆயிலும் பயன்படுத்தக்கூடாது. நெய், நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய் இந்த மூணு வகைகள் இந்த எண்ணெய்கள் தான் சாமி பதார்த்தங்களுக்கு சிறப்பான எண்ணெய்களாக சாமிக்கு பிரசாதத்துக்கு இருக்கணும். வேறு எந்த எண்ணெய்களும் பயன்பாட்டில் வைக்கவே வேண்டாம், ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாமி பதார்த்தத்துக்கு வந்து இப்போ இனிப்பு வகைகளில் முந்திரி வந்து கண்டிப்பாக சேர்த்தீங்கன்னா, முந்திரியும் ஏலக்காயும் கண்டிப்பாக சேர்த்து இனிப்பு பதார்த்தத்துக்கு சேர்த்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய சுக்கரனுடைய தன்மை, அதாவது இனிப்பு பதார்த்தம் வந்து நம்மளோட சுக்கரன் காரகத்துவத்துக்கு, ஒரு பணம் பொருள் விஷயம் வேணும்னால் கண்டிப்பாக இனிப்பு பதார்த்தம் வைத்து வழிபாடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பணம் சேர்க்கை பொருள் சேர்க்கைகளுக்கெல்லாம் அது ரொம்ப இருக்கும். இப்போ இடம் சார்ந்த விஷயங்கள், சொத்து, அசையா சொத்துக்கள் கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக காரம் சார்ந்த பொருட்களையாக எடுத்து அது, அதாவது புளியோதரை, அந்த பிஸ்மிலாபாத் இந்த மாதிரி பொருட்களை வைத்து வழிபாடு பண்ணி அதை வைத்து வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் வைக்கணும். அதே சமயம் நீங்கள் வந்து சாமிக்கு நெய்வேத்தியம் முடிச்சதுக்கு அப்புறவு நீர் விட்டு இதான பிறகு அந்த நெய்வேத்தம், அந்த இலையில் உள்ள நெய்வேத்தியத்தை எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். அந்த நெய்வேத்தியத்தை வந்து கொஞ்சம் வந்து அந்த தட்டில் அந்த இலையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த இலையில் இருக்கும் நெய்வேத்தியம் மாடுகளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது மாதிரி வச்சுக்கோங்க. அந்த மாடு வந்து நம்ம தெய்வம், அதை பசுமாடுகளுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டு அது தெய்வத்துக்கு நிகரான ஒரு அந்த தன்மை கொடுக்குற மாதிரி. அதனால் ஒரு முதல்ல வந்து ஒரு நெய்வேத்தியம் சாமிக்கு படைக்கிறீங்கன்னா அது படைச்சதுக்கு முதல்ல படைச்சிட்டு காக்காக்கு வைப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே முடித்து பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறவு அதை வந்து எல்லாருக்கும் பிரசாதமாக கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் வைத்து அதை வந்து அந்த தட்டிலே அந்த 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 இலையிலே எல்லாம் கொஞ்சம் எடுத்துட்டு, எச்சி இலை கிடையாது, அதை கொஞ்சம் எடுத்துட்டு அந்த தாம்பளத்தை அந்த இலையை சாமிக்கிட்டே வச்சு எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து கையில் கொடுத்துட்டிங்கன்னா மீதி இருக்கிறதே உங்கள் மாடு பசுமாடு ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதுக்கு கொடுக்கும் போது இது பூர்வமான ஒரு பிரசாத படையல் நைவேத்தியமாக ஆகிவிடும். இதே இது வந்து உபவாசம் எடுக்கும்போது, பெண் தெய்வ உபவாசம் எடுக்கும்போது கண்டிப்பாக நீர் வைத்து நீர் ஆவாணம் பண்ணி தான் உபவாசம் எடுக்க முடியும். ஒரு எந்திரம், ஒரு மந்திரம், எந்திரத்தை வைத்து ஒரு மந்திரம் சொல்லி இருக்கும்போது பக்கத்தில் ஒரு நீர் வைத்து அது பக்கத்தில் ஒரு முந்திரி இந்த மாதிரி ட்ரை கிரேப்ஸோ இல்லாட்டா வாழைப்பழம் அந்த மாதிரி வைத்து அந்த எந்திரத்தையும் மந்திரத்தையும் இது சொல்லணும். சொல்லி முடித்த உடனே அந்த நீரில் வந்து அது போன மாதிரி ஆவாணமான மாதிரி உள்ளுக்கு இருக்கிற மாதிரி தெய்வங்களுக்கும் அந்த மாதிரி ஆயிரும். அதை வந்து நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு தொட்டு கும்பிட்டு எல்லாத்தையும் வச்சுட்டு அப்புறம் அந்த நீரை வந்து குடிக்கணும். அந்த நீரில் வந்து கண்டிப்பாக ஒரு ஏலக்காய் இருக்கணும். இந்த ஏலக்காயுடன் சேர்ந்து அந்த நீரை குடிக்கணும். அது இது வந்து பெண் தெய்வ உபவாசத்துக்கு இது சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி எடுக்கிறது சௌந்தர்யலகிரி ஸ்லோகங்கள் சொல்லும்போது, லலிதா சரசனாமம் ஸ்லோகங்கள் சொல்லும்போது, இதெல்லாம் சொல்லும்போது நீங்கள் வந்து பக்கத்தில் ஒரு தண்ணி வைத்து வெறும் தண்ணியாக வைக்காமல் அதனோட ஒரு ஏலக்காய் போட்டு வச்சுட்டு நீங்கள் உங்களுடைய ஸ்லோகங்களை சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் ஒரு கிரேப்ஸும் வச்சுட்டிங்கன்னா, ஏன்னா அங்கே தெய்வ சக்தி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இறங்கும். அது உங்களை மட்டும் இறங்காது, இந்த தண்ணி ஆகாரத்துக்குள் உட்காரும். அப்போ நீங்கள் வந்து அந்த இதெல்லாம் ஸ்லோகத்தெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அந்த தண்ணியும் அந்த ஏலக்காயும் வாயில் வைத்து மென்னுனீங்கன்னா அது ஃபுல்லாக உங்களுக்கு அந்த சக்தியும் பவரும் கிடைக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா நீங்கள் அந்த நைவேத்தியத்தையும் சாப்பிட்டுக்கலாம். அதனால் அந்த தண்ணிக்குள் வந்து ஈர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும், நல்லா இழுத்து கொடுக்கும் தெய்வ சக்திகளை எல்லாமே. அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி ஸ்லோகங்கள் அதெல்லாம் சொல்லும்போது இதெல்லாம் பயன்படுத்தணும்.
நிச்சயமா மேம், ரொம்ப அழகாக சொன்னீங்க. நெய்வேதியங்கள் எப்படி படைக்கணும், என்ன சேர்க்கலாம், என்ன சேர்க்கக்கூடாது, இருந்தாலும் ஒரு சின்ன சந்தேகம் இருக்குது மேம். இதெல்லாம் வந்து விசேஷ காலங்களில் நம்ம செய்கிறது. தினம் தினம் நான் வந்து பூஜை புனஸ்காரங்கள் அதெல்லாம் பண்ண முடியலனாலும் ஒரு விளக்கேற்றுவோம் இல்லையா, விளக்கேற்றும் போது என்ன விஷயம் வைக்கலாம் சாமிக்கு? அதாவது விளக்கேற்றுறது வந்து அந்த காலத்தில் நெய்வேத்தியம் கம் இதிலே கிடைச்சுமா, விளக்கேற்றுவோம், ரெண்டு பத்தி கும்பிடுவோம், கையெடுத்து கும்பிட்டுட்டு இப்படி போவோம். ஆனால் இப்போ வந்து நீங்கள் என்னென்னா அந்த சாமி இடத்த வந்து ரொம்ப இதாக்கி விட்டுட்டீங்க. உயிர் சக்தியுடன் உருவாக்கி உயிர்த்தன்மை அதிகமாக எலும்ப வச்சுருங்க. நிறைய மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய ஃபோட்டோஸில் வந்து அவங்கள இது பண்ணி கொண்டு வராங்க. அப்போ அவங்க அந்த உயிர் சத்து அதிகமாகிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த இடத்துல வந்து உணவு கொடுக்கும் தன்மை வந்துருச்சு. அதனால் நம்ம வந்து தண்ணி வைத்துட்டு ட்ரை கிரேப்ஸு இந்த மாதிரி முந்திரி எல்லாமே நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு இது வச்சுருக்கணும். ஒரு சாமிக்கு நெய்வேத்தியம் படைக்கிறதுக்குன்னு ஒரு பொருள் வச்சுருப்போம். அது எல்லா பொருளோடும் சேர்ந்து இருக்கக்கூடாது. அந்த வச்சிருக்கிற பொருள் வந்து கண்டிப்பாக பிளாஸ்டிக்கில் இருக்கக்கூடாது, அதே மாதிரி சில்வர்லேயும் இருக்கக்கூடாது. ஒன்று பித்தளை டப்பாக்குள்ள உட்காந்துருக்கணும், இல்லாட்டா மர டப்பாக்குள்ள உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி அந்த மாதிரி டப்பாக்குள்ள வைத்து அதை வந்து எடுக்கணும், இல்லாட்டா கண்ணாடி இந்த மாதிரி இடத்தில் நீங்கள் வந்து வச்சு அதை வந்து சாமி கிட்ட தான் வைக்கணும். விளைஞ்சி நீங்கள் மற்ற பொருளுடன் சேர்த்து அதை வந்து சேர்க்கக்கூடாது. மற்ற உணவுப் பொருட்களை நான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறேன், கொஞ்சமாக வாங்கி வச்சா கூட பரவாயில்ல, அது சாமி இருக்கும் இடத்துலேயே நீங்கள் வச்சுருங்க. நீங்கள் முதல்ல விளக்கேற்ற ஆரம்பித்த உடனே ஒன்று ஒரு சின்ன ஒரு தட்டு பித்தாழை தட்டு எடுத்துக்கலாம், இல்லாட்டா வெள்ளி தட்டு. தயவு பண்ணி எக்காரந்து கொடும் இரும்பு சார்ந்த பொருட்கள் சாமி ரூமில் இருக்கக்கூடாது. இரும்புக்கு வந்து சாமி வரவே வராது. அது வந்து தீயசக்தி தடுக்கும் குணம் உண்டு, நல்ல சக்தியும் தடுக்கும் குணம் உண்டு. இந்த ரெண்டையுமே தடுக்கக்கூடிய அந்த இரும்புக்கு வந்து அப்போ நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம வச்சோன்னா சாமிக்குள்ள ரூமில் வச்சோன்னா அந்த இரும்பை வந்து தடுத்துடும் இல்லையா. அதனால இந்த ரெண்டு அந்த இரும்பை வந்து சாமி ரூமில் வச்சிங்கன்னா நல்ல சக்தியும் வராது, தீயசக்தி வராதுன்னு ஓகே, நல்ல சக்தி வராது. வராமல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து எவ்வளவு நீங்கள் சாமி கும்பிட்டாலுமே எது பண்ணாலுமே நெய்வேத்தியம் வந்து சாமிக்கு போய் சேராது. அதனால் பித்தளை அல்லது வெள்ளி இல்லாட்ட ஒரு இது வாழை இலை இந்த மாதிரி வச்சு நீங்கள் பண்ணீங்கனாலும் நல்லாயிருக்கும். நிச்சயமாக நெய்வேத்தியத்திற்கான முறைகள் என்ன அப்படிங்கிறத ரொம்ப அழகாக தெளிவாக சொல்லியிருக்கீங்க. இனிமேல்ட்டு ஒவ்வொருத்தருமே வீட்டில் நெய்வேத்தியம் பண்ணும்போது இந்த விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். நம்ம ஆன்மீக உலா நேயர்களுக்காக இதெல்லாம் ரொம்பவே அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.